நடிகை சமீரா ரெட்டி நம்ம எல்லாருக்குமே தெரிந்த முகம். தமிழில் வாரணம் ஆயிரம் அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து சில படங்கள் நடித்தாங்க, தெலுங்கு ஹிந்திலையும் நடித்தாங்க. தொடர்ந்து இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை நடிக்க ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் அவங்களுடைய மார்க்கெட் அந்த அளவுக்கு எடுபடலை அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம், இவங்களுக்கு சரிவர பட வாய்ப்புகள் கிடைக்காம இருந்தது தான். இந்த நிலைமையில் மும்பை சேர்ந்த தொழிலதிபர் ஒருத்தவங்க கூட இவங்களுக்கு பழக்கமாச்சு. அது நிறைய நாள் கடந்து காதலாகவும் மலர்ந்துச்சு. ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் அதுக்கும் எட்டுச்சு. டிசம்பர் மாசம் இவங்க ரெண்டு பேருமே வந்து மோதிரம் மாத்திக்கிட்டாங்க. அது நிச்சயதார்த்தம் மாதிரி அமைக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து 2014 வருஷம், அதாவது இந்த வருஷம் ஏப்ரல் மாசத்துல இவங்க ரெண்டு பேருடைய கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி செய்திகளும் வெளிவந்தது. ஆனா இந்த நிலைமையில அவசர அவசரமா சமீரா ரெட்டியோடைய பங்களால, அதாவது மும்பையில இருக்கிற இவங்களோட பங்களால நேத்து ஈவினிங் வந்து இவங்களுடைய கல்யாணம் நடந்திருக்கு. இந்த அவசர திருமணத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இவங்களுடைய கணவர் அக்ஷய் வந்து தொழிலதிபர், வெளிநாடுகளுக்கு போயிட்டு இவருடைய தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த அவசர திருமணம் மேற்கொள்ளப்பட்டுச்சான்.